हाई फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम सिरगुगळिन पयणंगळ्ल नान इन्नैक्कु उंगळुक्कु செஞ்சு காமிக்க போறது இட்லி பொடி எப்படி பண்ணுங்கறத தான் செஞ்சு காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் கிட்ட கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு அரை கப்புக்கு கம்மியா வந்து கருப்பு எள்ளு எடுத்துட்டு இருக்கேன் வேணும்னா உங்களுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க நான் 150 கிராம் கிட்ட மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் நான் இந்தமாரி மிளகாய் வந்து இந்தமாரி கிள்ளி போடுங்க அப்பதான் உள்ள எல்லாம் வந்து நல்லா வறுபடும் டேஸ்டும் நல்லா இருக்கும் காரமும் அப்பதான் தெரியும் உங்களுக்கு பருப்பு எல்லாம் போடுறோம் இல்லையா அதனால நான் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் வாங்க இப்ப வறுத்துறலாம் நான் ஒரு அடி கனமான கடாய் ஒன்னு எடுத்துட்டு இருக்கேன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இது அப்படியே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்ல பொரியற சத்தம் கேக்குது பாருங்க இது பொரியற சத்தம் கேட்டேனே இத வந்து எடுத்து தட்டில அப்படியே ஆற போட்டுருங்க இது அப்படியே வந்து ஒரு பெரிய தட்டில ஆற போட்டுறேன் இது நல்லா சூடு ஆறட்டும் இது ஒரு கப் கள்ளப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அத வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சி கை விடாம வறுங்க அப்பதான் நல்ல வறுபட்டா தான் இந்த பொடி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சீக்கிரமா நமுத்து போகாம இருக்கும் நம்ம ஹை फ्लेம்ல வச்சி சீக்கிரமா சட்டுனு வறுபட்றோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொடி வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்லாவே இருக்காது டேஸ்ட் மாறின மாதிரி இருக்கும் நாம நல்ல ட்ரை ரோஸ்ட் நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துட்டோம்னா நாம எப்ப எடுத்தாலும் பொடி வந்து ஃப்ரெஷாவே இருக்க மாதிரி இருக்கும் இது அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம்னால ஆகும் நிதானமா வறுக்கணும் இது வந்து எண்ணெய் எல்லாம் ஊத்தி வறுக்காதீங்க ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம் இப்ப நம்ம நல்ல செவக்க வறுபட்டுருச்சு இது அப்படியே வந்து ஒரு ப்ளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது பெரிய ப்ளேட்ல குட்டி இதையும் ஒரு ஓரமா நல்லா ஆற வச்சிருக்கேன் அடுத்து உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா 2 கப் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு வெள்ளை உளுந்து வேணானா கருப்பு உளுந்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லதுதான் உடம்புக்கு இதையும் நல்ல கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க வறுபட்டது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா உலந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு செவக்க கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் நான் இது ஃபுல்லா வறுபட்டுருச்சு இத அப்படியே வந்து ப்ளேட்டுக்கு மாத்திக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் இந்த இட்லி பொடிக்கு வந்து கொஞ்சம் அரிசி ஆட் பண்ணுவேன் டேஸ்ட் செம்மயா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் புழுங்கரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இட்லி அரிசி குண்டு அரிசி இருக்கும் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க இது அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இதையும் அப்படியே எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் இதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகா அதையும் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கலருங்க நான் இது மிளகா உடைச்சதுனால அதில் இருக்க விதையெல்லாம் தனியாக வந்துருச்சு அதனால தான் நிறைய விதை இருக்குது இந்த விதையெல்லாம் தனித்தனியாக வறுபட்டுச்சுன்னா இன்னும் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் மிளகாவை நல்லா வறுத்துட்டேன் நல்லா சத்தம் கேட்குது இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க சூடு ஆறட்டும் ரொம்பவும் ஆற விடாதீங்க ரொம்பவும் சூடாகவும் அரைக்கக்கூடாது நல்லாயிருக்கும் நமுத்த மாதிரி ஆகிடும் பாருங்கள் மிளகாய் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஜார் வந்து ட்ரை பண்ணுற ஜார்னு இருக்கும் அந்த ஜாரில் பொடி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா காஞ்சிருக்கணும் ஜாரு
மிளகாய் எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் அளவு தெரியும். இது அப்படியே வந்து நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பொடி பண்ணிக்கிட்டேன். மிளகாய் வந்து பொடி பண்ணும்போது நல்லா நெடி அடிக்கும், பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இதோட நான் பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே பொடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஜாரில் போட்டுக்கோங்க. நான் பொடி பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் குற குறன்னு பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக பண்ணாலும் நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. பொடி இட்லிலாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் வேணும்னா பொடி பண்ணிக்கோங்க. கடையில் கிடைக்கிற பொடியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பருப்பெல்லாம் கொஞ்சமாக போட்டுட்டு மிளகாத்தூள் இருக்குங்க இல்லைங்களா, காஷ்மீரி மிளகாத்தூள், அதை போட்டு நல்லா பருப்பை வறுத்து பொடி பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளை போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துருவாங்க. நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணால் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, காணவும் காணாது அந்த அளவுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அப்படி அந்த கடையில் உள்ள மாதிரியே வேணும் அப்படின்னா இந்த பருப்பெல்லாம் வறுத்துட்டு பாதி மிளகாவும் பாதி வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் கலர் வந்து. உங்களுக்கு நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே இட்லி பொடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிடும்போது நல்ல காரமாக இருக்க மாதிரி இருக்கும், நாளைக்கு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதோட சில பேர் பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பாங்க. நான் கருவேப்பிலை இதெல்லாம் போடவே மாட்டேன். நான் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்காதீங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா, ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதனுடைய சூடு இருக்கும், அந்த சூடோடு நீங்கள் பாட்டில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வைக்க போகிறேன். நான் இதெல்லாத்தையும் பாருங்கள் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கலாம் நம்ம. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொடி தோசை ஊற்றி காமிக்கிறேன். இங்கே கல் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் நான். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடி இட்லியும் பண்ணலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.